அன்பானவர்களே, இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை நீதிமொழிகள் 12:28 நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. எங்க அம்மா நான் ஸ்கூட்டர் ஓட்ட ஆரம்பிச்ச அந்த ஆரம்ப நாட்கள்ல என்ன 2 வசனம் சொல்லி அவங்க ஆசீர்வதிச்சு அனுப்புவாங்க. ஒன்று சொல்லுவாங்க, அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வதிச்சு அனுப்புவாங்க. கர்த்தர் இது முதற் கொண்டு உன்னுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி ஆசீர்வதிப்பாங்க. 3வது அவங்க சொல்கிற வசனம், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அன்பான பிள்ளைகளே, பலவிதமான பயணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, ஆனால் அந்த பாதையிலே நமக்கு ஜீவன் உண்டா? எத்தனையோ பேர் தங்கள் வீட்டில் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகிறவங்க 5000 பேர் வீட்டுக்கு திரும்பி வருவதில்லை. ஏதோ ஒரு விபத்தில் சிக்கி அவங்க மறித்து விடுகிறார்கள். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு உங்களுடைய பிரயாணங்களில் கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும்னு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாதையிலே ஜீவன் உண்டுன்னு சொன்னால் நம்ம ஓட்டுற வாகனம் பாதுகாக்கப்படுறது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையின் பாதையிலே நாம் ஜீவனை கண்டடைய வேண்டும். சும்மா வாழ்ற வாழ்க்கை இல்லைங்க, செழிப்பா வாழணும். ஒவ்வொரு மரம் செடி கொடிக்கு ஜீவன் இருந்தால் அது பூ பூக்கிறது, பழம் காய்க்கிறது, அது ஒரு பலனை தருகிறது. ஜீவன் என்று சொன்னால் the fullness of God's blessing. ஒரு கரளையாய் போன செத்த மரத்துல பூவை பார்க்க முடியாது. ஒரு பாதையில ஜீவன் இருக்குதுன்னா அங்க ஒரு தெளிவான வழி இருக்கிறது, அங்கே வாய்ப்புகள் இருக்கிறது, அங்கே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் பாதை. நீதி என்று சொன்னால் righteousness, பரிசுத்தமாய் வாழ்வது, தேவனுக்கு ஏற்றபடி வாழ்க்கை நடத்துவது, கடவுள் பயத்தோட வாழ்வது, பிறரை ஏமாற்றாமல் கெடுக்காமல் வாழ்கிற அந்த வாழ்க்கை வாழ்கிறவருடைய வழியிலே ஜீவன் உண்டாம், அங்கே மரணம் இல்லையாம். ஆம் பிரியமானவர்களே, வியாதி இருந்தாலும் சரி, நீங்க ஒரு நீதிமானா இருந்தா உங்க பாதையில ஜீவன் உண்டு. வியாதி வராதுன்னு கடவுள் சொல்லல, வியாதி வந்தாலும் கடவுள் அதுல இருந்து நம்மளை காப்பாற்றி அவர் ஜீவனை தருவார். அந்த பாதையிலே மரணம் இருக்காது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் உங்களுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்வாராக. நீங்க புறப்பட்டு போற அந்த பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், அல்லது ஃபிளைட்டா இருக்கட்டும், கப்பலா இருக்கட்டும், எதுல போனாலும் சரி, அந்த பாதையிலே ஜீவன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறக்க போகிறார். அந்த பாதையில உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும், அங்கே உங்களுக்கு செழிப்பு உண்டாகும். அந்த பாதையில மரணம் இல்லை. மரணம் என்பது ஒரு தற்காலிகமான முடிவு. அதுபோல உங்களுடைய பிரயாணத்தை கர்த்தர் முடிச்சு வைக்க மாட்டாரு, தொடர செய்வார். நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இன்றைக்கு உங்கள் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் தோல்வி இல்லை. God bless you. Have a wonderful day. With a beautiful way. Amen. Amen.